கோவை மாவட்டம் கணபதி நல்லாபாளையம் அம்மன் நகரைச் சேர்ந்தவர்தான் பிரசாத் எலக்ட்ரீஷியனாக பணிபுரிந்து வருகிறார் இவருக்கும் பீலமேட்டில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் பிகாம் இரண்டாம் ஆண்டு படித்து வரும் ஒரு மாணவிக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது பின்னர் நாளடைவில் அது காதலாக மாறியது இந்நிலையில் தான் திருமணம் செய்து கொள்ளும் முடிவில் இருந்த இருவருமே அடிக்கடி தனிமையில் இருந்து வந்துள்ளனர் அந்த சமயத்தில் நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்களை பிரசாத் தனது செல்போனிலும் எடுத்திருக்கிறார் இதற்கிடையே பிரசாத்தின் நடவடிக்கையை பிடிக்காததால் அவரை விட்டு மாணவியும் விளையினார் மாணவிக்கு வேறு ஒரு இடத்தில் திருமணம் செய்ய ஏற்பாடுகளும் நடைபெற்று வந்தது இதனை அறிந்த பிரசாத் நீ என்னை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் நாம் இருவரும் நெருக்கமாக இருந்த புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் வெளிவிடுவேன் எனவும் மிரட்டியுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த மாணவியோர் இது குறித்து பீலமேடு காவல் நிலையத்தில் புகார் செய்துள்ளார் அதன் பேரில் போலீசார் பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் தகவல் தொழில்நுட்ப சட்டம் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து பிரசாத்தை அதிரடியாக கைது செய்துள்ளனர் இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க